போசன் ஆகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிறுவம் பதினான்காவது அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய நாம் வாசிக்க கேட்போம் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்களையும் இடர்கள் இடல்களையும் போடலாகாதென்றே தீர்மானித்து கொள்ளுங்கள் ஒரு பொருளும் தண்ணிலே தீட்டுள்ளதல்ல அல்லதென்று கத்தராகி ஏசு கிறிஸ்துக்குள் அறிந்து நிச்சயத்திருக்கிறேன் ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாய் இருக்கும் போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே கிறிஸ்து அவனுக்காக மறித்தாரே உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடுக்காதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு வழி ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்படுகிறவனுமாய் இருக்கிறான் ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அந்யோந்திய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக் கடவோம் போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான் ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும் மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதை பார்க்கிலும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதுக்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாய் இருக்கும் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் ரோமர் பதினான்கு பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய இந்த பகுதியில் பதினேழாவது வசனத்தை இந்த நாளின் தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கிறது புதிய மொழிபெயர்ப்பிலே இதே வசனம் திருவிவிலியத்தில் வாசித்தால் இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது இந்த ஒர்ஷிப் ஸ்டைல்ஸ் நம்முடைய வழிபாட்டு முறைமைகள் நான் இந்த இதை சார்ந்தவன் நான் அதை சார்ந்தவன் சிலர் அப்பல்லோவை சார்ந்தவன் என்றும் சிலரை கேபாவை சார்ந்தவன் என்றும் சொல்லுகிறது எப்படி நான் லுத்தரன் சபையை சார்ந்தவன் நான் ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்தவன் நான் பெந்தகோசே சபையை சார்ந்தவன் என்று சொல்கிறது எப்படி இந்த மோட் ஆஃப் ட்ரெஸ் நம்முடைய அலங்கரிப்புகள் அது ஆலை அலங்கரிப்பாக இருந்தாலும் ஆயர்கள் உதவி ஆயர்கள் பேராயர்கள் அதற்கு மேலே இருக்கிற பிரதம பேராயர்கள் இருந்தாலும் போப்பாண்டவராக இருந்தாலும் நாம் இந்த கடவுளுடைய ராஜ்யம் கட்டமைக்கப்படுவதற்கு உணவும் உடையும் முக்கியம் அல்ல என்பது மட்டுமல்ல தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்ஜியம் ஆவியின் கனிகளால் நிறைந்ததாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் வழிபாட்டு முறைமைகளில் கொடுக்கிற முக்கியத்துவம் வழிபாடு நடத்துகிறவர்களுடைய நடத்தையிலே உடையிலே நாம் நிறுத்தியிருக்கிற அந்த முக்கியத்துவம் வெறும் புசிப்பும் குடிப்பும் மட்டும் அல்ல என்பதின் அடிப்படையில் அமைந்தது எனவே இந்த வாசிக்கேட்ட இந்த திருமறை பகுதி இறையல் சிந்தனையாளர்கள் சகோதர சகோதரிகளுக்கு தடைக்கல்லாய் நீங்கள் இல்லாதிருந்தால் இறை அரசு அமையும் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் தடைக்கல்லாய் கல்லாய் இராதிருங்கள் என்கிற தலைப்பை இதற்கு கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தவர் சந்தோஷத்திற்கு நீங்கள் காரணமாய் இருங்கள் ஒன்று குருந்தியர் எட்டு எட்டில் போஜனம் நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாதே என்பதை இந்த போஜன பதார்த்தங்களை குறித்து இந்த பகுதி கொஞ்சம் கூடுதலாக பேசுகிறது ஆனால் பவுல பவுலப்போசிலன் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கிறது என்று எழுதுகிறார் இந்த தேவனுடைய ராஜ்ஜியம் திருமுழுக்கு திருவிருந்து அல்லது நம்முடைய ஞாயிறு வழிபாடு நம்முடைய திருச்சபை பாரம்பரியங்கள் அல்லது நாம் அளிக்கிற காணிக்கைகள் இவைகளை அடிப்படையாக கொண்டது அல்ல இறையரசை கிறிஸ்தவர்களாக இந்த திருவிருந்து திருமுழுக்கு திருவழிபாடு என்பதற்குள் சுருக்கிவிடக்கூடாது அது நீதியும் சமாதானத்தினால் உண்டானது என்கிறதை பௌலப்பூஸ்தலன் கோடிட்டு காட்டுகிறார் இந்த பௌலப்பூசலன் குறிப்பிடுகிற இந்த செய்தியை இயேசுவின் போதனையிலிருந்தும் இதை நாம் விளங்கிக்கொள்ள முயற்சிக்கிற பொழுது மலைஸ் பிரசங்கம் ஒரு முதன்மையான இடத்தை வகிக்கிறது மத்திய அஞ்சு ஆறில் நீதியின் மேல் உள்ளவர்கள் பத்தாவது வசனத்தில் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் ஒன்பதாவது வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பவுல் இங்கே தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் என்று அவர் எழுதுகிறார் கத்தருடைய ஜபத்தில் மத்திய ஆறு பத்தில் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அது இங்கே அமைய வேண்டும் அதை கட்டமைக்கிறவர்களாக அமைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் தான் அதற்காக உழைக்க வேண்டும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜபிக்கிறவர்கள் அவருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல நீதியும் சமாதானமும் என்றார் அதற்காக உழைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற செய்தியை இது வலியுறுத்துகிறது ரோமர் பதினேழில் குறிப்பிடும் கடவுளின் அரசு இறை தேவனுடைய ராஜ்யம் நான் அதை எப்படி சொன்னாலும் இயேசு போதித்திலிருந்து பவுல் இதை வித்தியாசப்படுத்தி சொல்லவில்லை தீர்க்கர்கள் சொன்னதையும் இயேசு கிறிஸ்து போதித்தையும் பவுல் சொல்லுகிறதையும் நாம் ஆய்ந்து ஆராய்ந்து நிதானித்து தியானித்தால் அவைகள் ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் கிறிஸ்தவர்களாக தடம் தடம் மாறியுள்ளோம் சடங்கு சாக்கிரமந்து சட்டம் கோட்பாடு என்று இவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இறை அரசுக்கான நீதி சமாதானம் என்பதை கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறது போல் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறதை நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன் எனவே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் நம்மை கொள்ளாமல் திருச்சபை திருவிருந்து உறுப்பினராக இருந்தாலே போதும் திருச்சபை சந்தா செலுத்துகிற உறுப்பினராக இருந்தாலே போதும் என்று நாம் இருந்து விடுகிறோம் அது சரியல்ல என்பது இயேசுவின் போதனை அது சரியல்ல என்பது அப்போ சிலரின் போதனை அது சரியல்ல என்பது இன்றைக்கு திருச்சபையின் போதனையாகவும் அது இருக்க வேண்டும் அதையும் செய்ய வேண்டும் இதையும் விடாதிருக்க வேண்டும் என்பதில் நாம் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும் எனவே இறையரசு இவைகள் எல்லாவற்றையும் தாண்டியது என்று பவுல் தொடக்க கால திருச்சபைக்கு ரோமாபுரியருக்கு எழுதின இந்த குசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல இறையரசு அது நீதியும் சமாதானமும் என்கிற இந்த செய்தியை மத்தேயு ஆறு முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூணு வரை இயேசு தன்னுடைய மலைப்பிரசங்கத்தின் மைய செய்தியாகவும் இதை சொல்லியிருக்கிறார் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் ஊரடங்கில் அடங்கி இருங்கள் வீட்டில் இருங்கள் வெளியே அலையாதிருங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்பது போன்று இன்றைய சூழலுக்கு உரிய சிந்தனையாகவும் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்பது உள்ளது இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் இந்த முப்பத்தி மூணாவது வசனம் மத்திய ஆறு முப்பத்தி மூணு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் நமக்கு அதை பல முறை ஞாயிறு பள்ளியிலும் விடுமுறை வேதாகம பள்ளியிலும் திடப்படுத்தல் வகுப்பிலும் கடவுளுடைய அரசை குறித்த கருத்தை பகிர்கிற பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நமக்கு நினைவுபடுத்தியிருப்பார்கள் நாமும் மனனம் செய்திருப்போம் எனவே மத்திய ஆறு முப்பத்தி மூணு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இதில் நம்பிக்கை உள்ளவர்களாக நமக்கு முன்னோடிகள் கடவுளுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் பக்திமான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் வரலாறு நம்முடைய வாழ்வுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது எனவே உணவு உடை வீடு படிப்பு வேலை தேவையானது ஒன்று இதற்காக நாம் தேட வேண்டும் உழைக்க வேண்டும் பொருள் சேர்க்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது ஆனால் அவையே முழுவதும் என்று ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் இல்லை என்பதை இது உணர்த்துகிறது எனவே உடலுக்கு இன்றைக்கு கொரோனா தொற்று தொற்று போன்ற இந்த காலத்தில் பாதுகாப்பு வேண்டும் சுகம் வேண்டும் உடலில் பலன் வேண்டும் குடும்பத்துக்கு நிம்மதி வேண்டும் ஒரு நிறைவு வேண்டும் நம் அனைவருக்குமே மன அமைதியும் வேண்டும் இறை நம்பிக்கை விசுவாசம் இவைகளில் பிரதானம் இவைகளிலும் பிரதானம் வேறொன்றும் இல்லை ஆன்மீக வாழ்வின் அடிப்படையில் நமக்கு தேவை என நினைக்கும் அனைத்தும் பிறருக்கும் தேவை என்ற தெளிந்த சிந்தனை அதற்கான செயல் நமக்கும் வேண்டும் இதைதான் மத்திய ஆறு முப்பத்தி மூணு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்கிறார் இதைதான் பவுல் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல நீதியும் சமாதானமும் என்கிறார் நாம் என்ன சொல்ல போகிறோம் நம் விசுவாசம் நம் கடவுள் நம்பிக்கை நம் வழிபாடு நம் வாழ்வு இறையரசு சார்ந்த மதிப்பீடுகளால் ஆனதா இறையரசுக்கான மதிப்பீடு நீதி நீதியினால் விளைவது அமைதி நீதியும் அமைதியும் ஒன்றை ஒன்று முத்தமிடுகிற பொழுது கிடைப்பது மன மகிழ்ச்சி இதை தான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் எனவே நம் எதிரி உலக ஆசைதான் நம்ம இறை இறை உறவுக்கோ இந்த உலக ஆசை வழிநடத்துவதில்லை மாறாக தடையாகத்தான் இருக்கிறது அது ஒரு வகையான பிசாசு ஒரு மாயை காரணம் சண்டை சச்செருவு பகை இவைகள்தான் இதனால் விளைந்த விளைவுகள் இவைகள் உருவாக்கும் விளைவு என்பது பிரிவினை அது மாத்திரமல்ல டிவிஷனுக்கு மட்டுமல்ல டெஸ்ட்ராய் அழிவுக்கும் நம்மை அது வழி நடத்துகிறது எனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட உழையுங்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக ஜெபியுங்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று கொடுங்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று உங்களை அர்ப்பணியுங்கள் நீங்கள் ஈடுபடுங்கள் செயல்படுங்கள் என்கிற அழைப்பை இது நமக்கு அருள்கிறது அப்பொழுது உங்களுக்கு ஆவியினால் உண்டான சந்தோஷம் உண்டாயிருக்கும் அது நீதியும் சமாதானமுமாய் இருக்கும் எனவே இது சொல்லும் உணர்த்தும் இன்னொரு உண்மை தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்கிற செய்தி உணர்த்தும் இன்னொரு உண்மை வலு உள்ளவர்கள் வலுவற்றவர்களுக்காக தங்கள் உரிமையை விட்டு கொடுக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான சிந்தனை ஒரு ஆழ்ந்த இறைய சிந்தனை இன்றைய கால சூழலில் கடவுளுடைய அரசு அமைய கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சிந்தனை வலு உள்ளவர்கள் வலுவற்றவர்களுக்காக தங்கள் உரிமையை விட்டு கொடுக்க வேண்டும் இந்தியாவில் கடந்த ஆறு மாதங்களுக்கும் அதிகமாக டெல்லியிலே விவசாயிகள் வேளாண்மை சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே நீதி நீதியினால் விளையும் சமாதானம் அதனால் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லப்படுகிற விவசாயம் விவசாயிகளுக்கான மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆசிய அளவிலே இன்றைக்கு இஸ்ரேவேல் பாலஸ்தீனம் நீங்கள் தொலைக்காட்சியிலே அந்த காட்சியெல்லாம் பார்த்திருப்பீர்கள் பத்திரிகையிலே இது தொடர்பான செய்திகளை எல்லாம் வாசித்திருப்பீர்கள் நாம் கிறிஸ்தவர்களாக நம்ம அறியாமலே இஸ்ரவேலோடு நமக்கு ஒரு உறவு இருக்கிறது அதனால் அங்கே நீதியை மறந்து அந்த அநீதியை ஆதரிக்கிறவர்களாக சில நேரங்களில் இருந்து விடுகிறோம் எனவே தேவனுடைய ராஜ்யம் நீதியினாலானது தேவனுடைய ராஜ்யத்தில் அமைதி வேண்டும் சமாதானம் வேண்டும் அந்த சமாதானம் நீதியினால் விளைந்ததாக இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறார் இதை தான் தீர்க்கு தரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இஸ்ரேவேல் பாலஸ்தீன போர் வலுவுள்ளவர்களாக இஸ்ரேவேலரும் வலுவற்றவர்களாக பாலஸ்தீனர்களும் இருக்கிற பொழுது வலு உள்ளவர்கள் வலுவற்றவர்களுக்காக தங்கள் உரிமையை விட்டு கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய குரலாக இருக்கிறது உலக அளவில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் உலகம் ஒரு நாடு இன்னொரு நாடை சார்ந்திருக்கிறது ஒரு நாடு இன்னொரு நாடை உதவுகிறதற்கு உதவிகரம் நீட்டுகிறது ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் ஒருவர் இன்னொருவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கூட்டு சமாதானமும் இந்த கூட்டு நீதியும் இந்த கூட்டு மகிழ்ச்சியும் நிறைவாக இருக்கும் எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டி எழுப்ப எழுந்து வர வேண்டும் அதற்கான எழுப்புதல் திருச்சபைகளில் உருவாக்கப்பட வேண்டும் காரணம் கிறிஸ்தவர்களின் வாழ்வும் வாழும் முறையும் the வே ஆஃப் லைஃப் அண்ட் லைஃப் கடவுளுடைய ஆட்சியை அடிப்படையாக கொண்டது என்பது நம்முடைய உறுதியான சத்தியமான உண்மை எனவே இறை அரசு அரசு தேவனுடைய ராஜ்யம் எதுவாக நாம் இதை புரிந்து கொண்டிருந்தாலும் அங்கே இருக்க வேண்டியது நீதி அமைதி சந்தோஷம் அனைவருக்கும் நீதி அனைவருக்கும் சமநீதி அனைவருக்கும் உரிய சமூக நீதி அமைய கிடைக்க திருச்சபை உழைக்க முன்வர வேண்டும் இறையரசு அரசு வருவதாக என்று நாம் கத்தருடைய ஜெபத்திலே ஜெபிக்கிறோம் அது பூமியிலே செய்யப்படுவதாக என நாம் ஜெபிக்கிறோம் நாம் ஜெபிக்கிற ஜெபி ஜபம் நம்முடைய வாழ்வில் செயலாக மாறி அதற்கு உயிர் பெறுமானால் ஆண்டவருடைய அரசு அமையும் எனவே பவுல் இந்த ரோமர் பதினாலு பதினேழு புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று இறையரசை குறித்து சொல்லுகிற பொழுது அதை அப்படி சுருக்கிவிட வேண்டாம் திருவிருந்து திருமுழுக்கு திருச்சபையாக மட்டும் திருச்சபை இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதை தான் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று கோபமாக அவர் சொல்லுகிறார் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் வாக்கியவான்கள் அது நம்மை மாற்ற உதவி செய்கிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்பதை நமக்கு அது நினைவுபடுத்துகிறது எனவே நிறைவாக இங்கேயும் சரி எங்கேயும் சரி பல பௌரோ அப்போசிலன் பொறுத்த வரைக்கும் அது நாம இருந்தாலும் சரி இஸ்ரேலராக இருந்தாலும் சரி பாலஸ்தீனியர்களாக இருந்தாலும் சரி அமெரிக்கர்களாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்கர்களாக இருந்தாலும் சரி உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு இறை அரசு அமைய வேண்டும் இரண்டாம் வருகை நிகழ வேண்டும் பவுலை பொறுத்த வரைக்கும் இந்த இறை அரசு சிலுவை பற்றிய ஒரு சிந்தனை ரொம்ப ஆழமாக த மைண்ட் ஆஃப் ஆல் சிலுவையை பற்றிய சிந்தனை தான் அவர் சொல்வார் நற்செய்தி என்பது ஏசு தான் என்பது அவருடைய நம்பிக்கை எனவே வலு உள்ளவர்கள் வலுவற்றவர்களுக்காக தங்கள் உரிமைகளை விட்டு கொடுத்துதான் நீதியை நிலைநாட்ட முடியும் அதுவே கடவுளை நீதி அரசராக பிறருக்கு அறிவிக்கும் காண்பிக்கும் சாட்சி உள்ள வாழ்வாக அமையும் நீதிக்கு பின் அமை அமைகிற அமைதி மட்டுமே உண்மையான சமாதானமாக இருக்கும் நீதி இல்லாத அமைதி மயான அமைதி அது இறை இறை அரசுக்கான நீதியும் சமாதானமும் ஆகாது எனவே இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை இந்த புதிய மொழிபெயர்ப்பிலிருந்து வாசித்து நிறைவு செய்கிறேன் இரையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக தூயாவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது இறையரசு அமைய நாம் இணைந்துழைப்போம் தூயாவியார் நமக்கு துணை இருப்பார் கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக ஜெபிப்போம் அன்பின் கடவுளே இந்த அருமையான நாளிலே உம்முடைய இறையரசு அமைய எங்களை நாங்கள் அதில் இணைத்து கொள்ள உள்ளவர்கள் வலுவற்றவர்களுக்காக தங்கள் உரிமையை விட்டு கொடுத்தால்தான் சமநீதியும் சமூக நீதியும் சாத்தியம் அது சாத்தியமாகிற பொழுதுதான் இறை அரசு அமையும் என்கிற சிந்தனையை இந்த நாளின் தியானத்தில் நாங்கள் சிந்திக்க தியானிக்க எங்களுக்கு அதை சொந்தமாக்கிக் கொள்ள எங்கள் வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றம் கொணர அது உதவியாக இருக்கிறதற்கு உதவியாக இருக்க போகிறதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்கு உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எவ்வளோ குடும்பங்கள் துன்பத்தில் இருந்து எழுந்து வந்திருக்கிறது எவ்வளோ குடும்பங்கள் நம்பிக்கை இழந்த சூழலில் இருக்கிறது இவைகளிலிருந்து மீண்டெழ ஆண்டவர் அருள் பாராட்ட வேண்டுமென்றும் இடத்துல வேண்டிக் கொள்கிறோம் குறை குற்றங்களை மன்னியும் ஏசு கிறிஸ்துவங்கள் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் நமதான் ஆண்டவராய் கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்தாவியானுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு எப்பொழுதும் நிறைவாயிருப்பதாக ஆமேன்